அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது தீபாவளி அன்று இந்த ஆறு பொருட்கள் ஒன்றாக சேர்ந்து வீட்டின் நிலைவாசலில் வைத்து பாருங்கள் நிகழும் அதிசயத்தை. உங்களுக்கு தெரிந்த மற்றும் தெரியாத பல ஆன்மீக தகவல்கள் நம்ம சேனலில் இருக்கு. புதிதாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் செய்து எங்களோட ஆன்மீக பயணத்தில் நீங்களும் இணையுங்க. உங்களோட சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. தீபாவளி அன்னைக்கு நம்ம நரகாசுரன் அழிந்த ஒரு தினம். இந்த தினத்தில் நம்ம எல்லாருமே அதை மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக நமக்கு இருக்குது. நம்மளோட சந்தோஷங்களையும் அனைவருடையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒன்றாகவும் இருக்கும். இந்த நாளில் நம்ம வீட்டு நிலைவாசலில் நம்ம கட்ட வேண்டிய ஒரு பொருள் இருக்குது. இந்த நாளில் நம்ம எப்படி குபேர தீபம் ஏற்றினா சக்தி வாய்ந்ததாக இருக்குதோ அதே போல தான் இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்களை அழித்து நம்ம வீட்டுக்கு நம்மளுடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான பரிகார முறையை பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தும்போது உங்களோட ஆசைகள், அதாவது சின்ன சின்ன ஆசையெல்லாம் வைக்காதீங்க. ஏதாவது ஒரு பெரிய ஆசை, சொந்தமாக ஒரு வீடு வாங்கிறது, இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கார் வாங்கணும், அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் பெருசாக இருக்கிறது, இல்லை திருமணம் நடக்காமல் இருக்கிறது, அல்லது வீட்டுக்குள்ளே நீங்கள் வரும்போதே ஒரு நெகட்டிவான எனர்ஜி இருக்குது, உங்களை சுற்றி நெகட்டிவான பர்சன்ஸ் இருக்காங்க, வீட்டுக்குள்ளே நிம்மதியே இல்லை, கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி சண்டை வந்துட்டுருக்கு, வீட்டில் யாராவது நோய்வாய்ப்பட்டுகிட்டே இருக்கிறாங்க, பணப்பிரச்சனை அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய லெவல் பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும் இதை பண்ணுங்கள். சாதாரணமாக இருக்கிறவங்களாம் இதை பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் இதை நீங்கள் பண்ணும்போது தொடர்ந்து இதை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவு மாற்றமே தெரியும். இதுக்கு முதல்ல உங்களுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிடுறேன். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருப்பு துணி ஒன்று எடுத்துக்கோங்க, கருப்பு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. கருப்பு காட்டன் துணி கிடைக்கலனா ஒரு மஞ்சள் காட்டன் துணி ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு பெரிய லெவல் துண்டு அடுப்பு கறி, அடுப்பை நம்ம எரிச்சலை வந்து பார்த்திங்கன்னா கறி வரும் இல்லைங்களா, அடுப்பு கறி அது ஒரு துண்டு. அடுப்பு கறியோட நன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த விதமான கெட்ட விஷயங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே நுழையாமல் பார்க்கும், நெகட்டிவ் எனர்ஜி எதுவாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே விடாமல் தடுக்கக்கூடிய சக்தி இந்த அடுப்பு கறிக்கு இருக்குது. அடுப்பு கறி பல நன்மைகள் இருக்குது. ஆயுர்வேதத்திலும் சரி ஆன்மீகத்திலையுமே கெட்டதை தடுக்கக்கூடிய சக்தி இந்த அடுப்பு கறிக்கு இருக்குது. அதனால் அடுப்பு கறி ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. ரெண்டாவது வரமிளகா, காஞ்சி போன ஒரு வரமிளகா எடுத்துக்கோங்க. இது துரதிருஷ்ட பார்வை, கெட்ட எண்ணங்களோட யாருமே வந்தாலுமே அவங்களோட மனதில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணத்தை அழித்து நம்ம வீட்டுக்குள்ளே நுழையும் போது நல்ல எண்ணம் கொடுக்கும். இப்போ நம்மளே இருக்கோம், வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே நுழையும் போது ஏதாவது ஒரு நெகட்டிவான எண்ணங்களோட நம்ம வரோம், நமக்கு ஏதோ ஒரு கெட்டது நடந்திருக்கு, ஒரு கோபமான மனப்பான்மையோடு இருக்கும், இல்லை நம்ம ஆஃபீஸில் கெட்டது நடந்தாலும் அதை வீட்டுக்குள்ளே நுழையும் போது வந்து பார்த்திங்கன்னா அதை தடுத்து நல்ல எண்ணங்களோடு வர வைக்கிறதுக்கு இந்த காய்ந்த வரமிளகாய் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். மூன்றாவது அடுப்போட சாம்பல். அடுப்பு சாம்பல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நல்லதை வெளியே விடாது, வெளியே இருக்கக்கூடிய கெட்டதை உள்ளே விடாது, அவ்வளவு சக்தி வாய்ந்தது. புதுசாக குழந்தைங்க பிறந்தவங்க நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, வீட்டு வாசலில் தினமும் இரவு வந்து பார்த்திங்கன்னா சாம்பல் போடுவாங்க. அந்த சாம்பலுக்கான அர்த்தம் என்னென்னா தீய சக்தி, இந்த கெட்ட கனவுகள், நெகட்டிவான எண்ணங்கள், நம்மளோட மனதை வந்து அலைப்பாயக்கூடிய விஷயங்கள், இது எதுவுமே வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய சாம்பல் தேவை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் குக்கல்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இந்த குக்கல் என்ன பண்ணுன்னா பாசிட்டிவான விஷயங்கள், நல்ல விஷயங்கள், நல்ல வைப்ரேஷன். இப்போ நான் சொன்னது எல்லாமே கெட்டது வராமல் தடுக்கிறது தான், ஆனால் நல்லது வர்றதுக்குன்னு ஒன்றுமே இல்லை இல்லைங்களா. அந்த குக்கல் வந்து அவ்வளவு சக்தி வாய்ந்த நல்ல விஷயங்களை கொடுக்கும். ஒரு இடத்துல கெட்டது வராமல் தடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அந்த இடம் வந்து ஒரு நியூட்ரல் ஸ்டேட்டுக்கு வரும், நல்லது இல்லாமல் கெட்டது இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரியான இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த குக்கல் வைக்கும்போது நல்ல சக்தியை ஈர்க்கும். அடுத்தது வசம்பு. வசம்பு இருக்கக்கூடிய இடமே எப்பயுமே மகாலட்சுமியோட அம்சமே இருக்கும். பணவரவுகள், நோய்வாயிலேருந்து எல்லாத்தையுமே நம்மளை காப்பாற்ற ஆரம்பிக்கும், நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். இது எல்லாமே ஒன்றாக சேர்ந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருப்பு நூலில் கட்டிட்டு அது கூட வந்து ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை கோத்துட்டு அதை கருப்பு நூலில் கட்டிட்டு அதை கொண்டு வந்து உங்கள் பூஜையில் வைங்க. அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா வெள்ளர்கன் பூ இருக்கும் பூ இருக்குங்களா, நீலர்கன் பூ, அதை வந்து வெள்ளர்கன் பூ இருக்குது, விநாயகருக்கு ரொம்ப உகந்தது, அதை எடுத்து நல்லா நிழலில் காய வைங்க. நாட்டு மருந்து கடையில் போய் சுத்தமான சாம்பிராணி கட்டி கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க, அது வாங்கிக்கோங்க. அதை ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய வைங்க. அது கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சில மூலிகை பொருட்கள் ஏதாவது தேவைப்பட்டால் போடலாம், இல்லை இது ரெண்டு மட்டுமே போதுமானதாக இருக்கும். இது ரெண்டுமே பவுட்ராக அரைச்சி வீட்டில் வந்து ஃபுல்லாக சாம்பிராணி புகை போட்டுவிடுங்க. வீட்டில் ஒரு இடம் விடாமல், ஒரு மூளை விடாமல் சாம்பிராணி புகை போடுங்க. இப்படி பண்ணும்போது
ஆல்ரெடி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள், நமக்கே நல்லா தெரியும் நம்ம வீட்டில் இப்போலாம் நிம்மதி இல்லை, ஒரு நெகட்டிவான ஒரு ஃபீல் இருக்குன்னா இது நீங்கள் போடும்போது அந்த கெட்ட எண்ணங்கள் எல்லாமே போயிடும். இதை வந்து நீங்கள் ஆஃபீஸில் கூட பண்ணலாம். எனக்கு நான் சொந்தமாக ஆஃபீஸ் வச்சுருக்கேன்னா, கடை வச்சுருக்கேன்னா அங்கே கூட நீங்கள் பண்ணலாம். இதை ஃபுல்லாக புகை போட்டு விட்ட பிறகு என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னா, அடுத்தது இந்த நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த துணி இருக்கு இல்லைங்களா, அந்த துணிக்கும் நல்லா காட்டிட்டு அதை அப்படியே கொண்டு வந்து உங்கள் வீட்டு வாசல்லையோ அல்லது உங்கள் கடையோட வாசல்லையோ கட்டி தொங்க விடுங்க. தினமும் நீங்கள் சாமி கும்பிடும்போது இதற்கு கற்பூர ஆரத்தி காட்டுங்க. வாரத்துக்கு ஒரு நாள், அதாவது 7 நாளுக்கு ஒரு தடவை அந்த எலுமிச்சப்பழம் வந்து நல்லா காஞ்சி போயிருக்கும், அதை எடுத்துகிட்டு புது எலுமிச்சப்பழம் போடுங்க. இன்கேஸ் எலுமிச்சப்பழம் அழுகி போயிருந்துச்சு அப்படின்னா இதை அப்படியே தூக்கி வீசிட்டு காலடி படாத இடத்துல எல்லாத்தையும் வீசிட்டு திரும்ப புதுசாக ரெடி பண்ணுங்கள். அங்கே நெகட்டிவ் எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்குது, நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதை தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கோட மாற்றங்கள் நீங்கள் பண்ண முதல் வாரத்துலேருந்தே, இப்போ நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இன்னையிலேருந்தே உங்களுக்கு மாற்றம் தெரியும். அதன் பிறகு ஒவ்வொரு அமாவாசைக்கும் இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் எல்லாம் கழட்டிட்டு புது திங்ஸை போட்டு நீங்கள் வைக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கணும். அது பயங்கர சக்தி வாய்ந்ததாக உங்களுக்கு இருக்கும். நன்றி, வணக்கம்.